टीवी। பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமஹ. மாதேவோ நமக, பித்ருதேவோ நமக, ஆச்சாரிய தேவோ நமோ நமஹ. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவடி சரணம். பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி 31/10/2020 கிழமை சனிக்கிழமை, திதி பௌர்ணமி திதி. இன்றைய தினம் சுப நாள். யோகம் சித்தி யோகம், கரணம் பவகரணமும் பாலவகரணமும் இணைந்த நாள். நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேதை தினமாக அமைகிறது. இன்றைய தினம் சுப நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, பகல் 11 முதல் 12 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. அன்பர்களே, இன்றைய தினம் பௌர்ணமி. இன்றைய பௌர்ணமி மிக விசேஷமான பௌர்ணமி. ஸ்ரீ சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஐப்பசி மாத பௌர்ணமி. இந்த அசுபதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அஸ்வினி தேவர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மெய்யன்பர்களே, தாராபலத்திலே இன்றைய தினம் பூராடம் உத்திரடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப யோக பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும். பரணி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப பலன்கள் கிடைக்கும். பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மத்தியம பலன்கள் நிறைய கிடைக்கும். திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அசபதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டால் சுப நாளாக மாறும். ரோகிணி திருவாதிரை பூசம் மக நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் கவனமாக செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையும். அஸ்தம் சுவாதி அனுஷ்டம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சற்று எச்சரிக்கையுடன் கூடிய கவனமாக செல்ல வேண்டிய நாளாக அமைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மெய்யன்பர்களே, கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்றைய தினம் பயணிக்கிறார். கேது பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள் மத்தியம நாளாகவே நட்சத்திர ரீதியாக கணக்கிடப்படுகிறது. இன்றைய தினம் சந்திர பகவான் கேது நட்சத்திரத்திலே காலபுருஷ தத்துவனுக்கு முதல் ராசியாகிய மேஷராசியில் அமர்ந்திருக்கின்றார். ஆகவே மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு சுப நாளாகவே கருதப்படுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு சர்வ மங்களமும் யோகமும் கிடைக்க பொன்னான நாளாக அமைய இருக்கின்றது. பொருளாதாரம் குடும்ப உறவுகள் உடல்நலம் இவைகள் சீராக செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே தொழில் வியாபாரம் சுபமாக லாபத்தையோடு அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும், கொடுக்கல் வாங்கல் பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கான வாய்ப்பு இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் குழந்தைகளுக்கான நாள். குழந்தைகளுக்காக இந்த நாள் யோகமான நாளாக அமைய காத்திருக்கின்றது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதியாகிய சந்திர பகவான் பன்னிரண்டாம் இடம் விடயத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால் சுப யோக விரயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க காத்திருக்கிறது. இது போக இந்த நல்ல நாளிலே வளரும் பாவத்திற்குரிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காரணத்தால் சுப யோக பலன்களும் கணவன் மனைவி வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கின்றது. இந்த நாளை நீங்கள் சுபமாக பயன்படுத்தினால் பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் மேம்பட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளிலே தொழில் வியாபாரம் மந்தகதியில் இருந்து மீண்டு யோகத்தை அடைய காத்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளை ரிஷபராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே மங்களகரமான நிகழ்ச்சிகள், மங்கள செய்கைகள், மங்கள சுப யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. குழந்தைகளால் யோகமும் லாபமும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையட்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்த வீடு பகை வீடு, கேது பகவான் அமர்ந்ததும் பகை வீடு. ஆகவே மிதுனராசி அன்பர்களே, நிதானமான போக்கு உங்களுக்கு சகல லாபத்தையும் தரும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், தொழில் சார்ந்தவை, மனம் சார்ந்தவை இவையெல்லாம் சற்று நிதான போக்கை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு டென்ஷன் படபடப்பு இல்லாத ஒரு நாளாக அமையும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத செய்கைகளும் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த நாள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் தர காத்திருக்கிறது. உங்களுக்கு உடல்நிலைகளை இந்த நாளில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கான வாய்ப்பு கைகூட இருக்கின்றது. இந்த நாள் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் லாபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய பொன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். கம்பீரம், கர்வம், கௌரவம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது. இந்த நாளிலே யோக பலங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த சுபமான நாளிலே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் சீராக செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் பேசப்படும். தடைபெற்ற மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் செய்வதற்கு வாய்ப்புகள் இந்த சுப நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவானை வழிபாடு செய்தால் இன்னும் அதிகமான பலங்கள் கிடைக்கும். இந்த நாள் குழந்தைகளுக்கான நாள். குழந்தைகளால் லாபமும் யோகமும் அடைய காத்திருக்கின்ற இந்த பொன்னான நாளை கடகராசி அன்பர்கள் பயன்படுத்தால் லாபத்தையும் யோகத்தையும் அடையலாம். சிம்மராசி அன்பர்களே, பாக்கியத்திலே சந்திர பகவான், யோகமும் லாபமும் நிறைய கிடைக்கும். இந்த நாளை நீங்கள் சுபமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மன கிளேசம், குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் மாறி பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் இந்நாளில் முன்னேற்றத்தை நோக்கியே செல்ல வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி, வாகனாதி சுகங்களும் லாபங்களும், தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய லாபங்களும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளை உங்கள் பொன்னாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே தொழில் வியாபாரம் சுமாராக இருந்து சூப்பராக மாறும். இந்த நாளிலே உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசப்பட்டு சுபமாக இனிதாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த நாளை பொன்னான நாளாக சிம்மராசி அன்பர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே குழந்தைகளுக்கு யோகமும் குழந்தைகளால் லாபமும் கிடைக்க சிறந்த நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, சற்று நிதானித்தால் மங்களமான நாள். இந்த நாளிலே எட்டாம் இடத்திலே சந்திரன், தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத சச்சரவுகள், குழப்பங்கள், டென்ஷன் இவைகள் இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது. ஆகவே நிதானமான போக்கும் தெளிவான சிந்தனையும் மனோபக்குவமும் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மங்களத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரும் நாளாக அமையும். இந்த நாளிலே தேவையில்லாத கையெழுத்து போடுதல் அல்லது யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்தல், தேவையில்லாத செலவுகள், சுப செலவுகள் தவிர அசுப செலவுகள் இவையெல்லாம் சற்று நிதானத்தில் செயல்பட்டிருந்தால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் சற்று அக்கறை செலுத்துங்கள். இந்த நாளை மத்தியம நாளாகவாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபகரமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
மங்கள நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிற்சில தேவையில்லாத உறவு அல்லது வெளிநபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடைக்க காத்திருக்கிறது. நிதானமாக செயல்பட்டு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். குழந்தைகளால் லாபமும் யோகமும் கிடைக்க சுபமான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும். துலாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் சூப்பராக அமையக்கூடியிருக்கு. காரணம், ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். மனம் குதூகலிக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது. இந்த நாளை இனிமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கௌரவம், மதிப்பு, மரியாதை இவையெல்லாம் தானாகவே இந்த நாளில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. யோக பலமும் கிடைக்க காத்திருக்கிறது. ஆகவே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல்நலம் இவைகள் நல்ல முன்னேற்றத்தில் இந்த நாள் செல்லும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பான நிலையில் செல்லும். சற்று தடைகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் லாபத்தையும் யோகத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. ஆகவே துலராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மங்களகரமான நிகழ்ச்சிகள் பேசவும் மங்கள செய்திகள் கேட்பதற்கும் இந்த நாள் சுபமான நாளாக அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் பெறக்கூடிய இந்த நாள் துலராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். விருச்சிகராசி அன்பர்களே, நிதானம், கவனம், எச்சரிக்கை. இந்த நாளிலே ஆறாம் இடத்திலே சந்திரன். தேவையில்லாத மனோபயம், டென்ஷன், பிரச்சனை, தலைவலி இவையெல்லாம் கைகோர்த்து வர்றதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளை நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடித்து பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு மத்தியம நாளாவது கடந்து செல்லும். இந்த நாளிலே அசுபதி நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் காரணத்தினால் அசுபதிக்கு அதிபதியான கேது பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே கிட்டத்தட்ட பாம்பின் பிடியில் சிக்கிய கதையாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் நிதானமான போக்கை கடைபிடித்து நிம்மதியான இந்த நாளை கழித்தீர்களால் யோகம். இந்த நாளிலே தொழில் வியாபாரம், குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் இந்த நாளை நீங்கள் முருகப்பெருமனை அனுகிரகத்தினால், ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாளாக அமையட்டும். குழந்தைகளை சற்று எச்சரிக்கையாக கவனித்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, அருமையான நாள், யோகமான நாள், எண்ணிய செயல்கள் எல்லாம் இனிதே முடியக்கூடிய சுபமான நாள், பொன்னாள். இந்நாளிலே சுப விரயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆகவே இந்த சுப விரயத்தை சுபமாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் மேம்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பான நிலையிலே செல்லும். மங்களகரமான நிகழ்ச்சிகளும் மங்கள செய்கைகளும் மங்கள சுப யோகங்களும் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தனுசு ராசி என்பவர்களுக்கு யோகமும் லாபமும் நிறைய கிடைக்கும். காரணத்தினால் குழந்தைகளால் யோகமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்நாள் அமையட்டும். மகர ராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு நாலாம் இடம். மனதிலே ஏற்படக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு சுபமாக மாற்றி தரக்கூடிய பொன்னாளாக அமையும். இந்த நாளிலே கணவன், மனைவி, வழி உறவுகளினால் ஏற்பட்ட விரிசல்களெல்லாம் விலகி ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இந்த நாள் சுப நாளாகவும், தாய் வழி உறவுகளினால் ஏற்படக்கூடிய லாபங்களும் யோகங்களும், வீடு வண்டி வாகன சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய லாபங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாளை நீங்கள் சுபமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக இந்த நாளிலே தொழில் வியாபாரம் மந்தகதியிலிருந்து மீண்டு யோகத்தையும் லாபத்தையும் அடைய காத்திருக்கிறது. கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கக்கூடிய சுபமான நாளாக இந்நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த நாளிலே மங்கள நிகழ்ச்சிகள் பேசப்பட்டு அது இறுதி கட்ட அளவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்நாள் உங்களுக்கு சுபமான நாளாக அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும், குழந்தைகளை சற்று எச்சரிக்கிறேன் கவனித்தால் சுபமான நாளாக அமையும். கும்பராசி அன்பளே, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கின்றது. இதை எச்சரிக்கையாக நீங்கள் கவனமாக கையாண்டால் இந்நாள் பொன்னாளாக மாறும். சற்று நிதானித்து செயல்படுங்கள், சுபமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே துவங்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்த நாளில் நீங்கள் துவங்கினால் யோகங்களை கிடைக்க காத்திருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் மேம்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்நாள் உங்களுக்கு குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய பொன்னாளாக அமையும். மீனராசியன்களே,
உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி அமர்வது பழைய பாக்கியெல்லாம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலிலே நிம்மதியான தன்மை கிடைக்கும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் வராக்கடனை எல்லாம் வரவழைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். இந்த நாள் குழந்தைகளுக்கான நாளாகவே கருதப்படுகிறது. இந்த நாளிலே தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் நடக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உடல்நலில் மட்டும் சற்று அக்கறை செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு சுபமான யோகமான நாளாக அமையும். இறைபக்தி குருவருள் திருவருள் குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இறையருளோடு குருவருளையும் பெற்று இந்நாளை சுப நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பர்களே, இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் திதி தேவதையாக பெண் தெய்வங்களும் ஸ்ரீ சத்யநாராயணாவும் இந்த நாளிலே திதி தேவதையாக வருகிறார்கள். நட்சத்திர தேவதையாக கேது பகவானும் நட்சத்திர அதி தேவதையாக ஸ்ரீ விநாயக பெருமானும் இந்நாளில் அருள்பாலிக்க காத்திருக்கிறார்கள். மெய்யன்பர்களே, இன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த நாள் பொன்னான நாள். உலகுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய ஈஸ்வரன் இன்று அன்னாபிஷேகத்தில் அருள்பாலிக்க காத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் பௌர்ணமி தினம் வேறு, சத்யநாராயண பூஜையும் சுமங்கலி பூஜையும் செய்தால் சுப மங்கள யோகம் வீட்டிலே நிறைய கிடைக்கும். இந்த செய்கை உங்களுக்கு உத்தமமான நாளாக அமையும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.